அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது 20/12/2021 ஒரு வருடத்துக்கு பிறகு வரும் ஆருத்ரா தரிசனத்தை யாரும் தவறவிடாதீர்கள். மார்கழி மாதத்துல சிவாலயங்கள ஆருத்ரா தரிசனம் நடைபெறுது. திருவாதிரை நட்சத்திர தினத்துல மகா அபிஷேகத்தையும் அதனை தொடர்ந்து நடைபெறக்கூடிய ஆருத்ரா தரிசனத்தை காண்றதுக்கு பக்தர்கள் குவிவாங்க. இந்த வருடம் ஆருத்ரா தரிசனம் நாளை நடைபெறுது. இந்த தரிசனத்தை நீங்க கண்டீங்கன்னா உங்களுடைய எல்லா பாவங்களுமே நீங்க ஆரம்பிக்கும், நீங்க புண்ணியம் கிடைக்கும். நமக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா கஷ்டங்களுக்குமே நம்மளோட பாவங்கள் தான் மிக முக்கியமான காரணமா இருக்கு. இதை நீங்கிறதுக்கு ரொம்ப சிறப்பான நாள்னே நம்ம இதை சொல்லலாம். தமிழ் மொழியில திருவாதிரை நட்சத்திரம் நம்ம சொல்லுவோம், அது போலதான் வடமொழியில ஆர்த்ரா அப்படின்னு இதுக்கு பெயர். இதுதான் ஆருத்ரா அப்படின்னு சொல்லப்படுது. மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திர நாள்ல தான் எல்லா சிவாலயங்களுமே ஆருத்ரா தரிசனம் சிறப்பா நடைபெறும். சிவபெருமான் பஞ்ச சபைகளான திருவலங்காடு ரத்தின சபை, சிதம்பர கனக சபை, மதுரை வெள்ளி சபை, திருநெல்வேலி தாமிர சபைன்னு திருக்குற்றால சித்திர சபையா போற்றப்படுது. இந்த ஐந்து சபைகள்லயுமே ஆருத்ரா தரிசனம் ரொம்ப கோலாகலமா நடைபெறும். ராமனுக்கு ஜென்ம நட்சத்திரமான புனர்பூசமும், கிருஷ்ணருக்கு ரோகிணி நட்சத்திரமும், முருகருக்கு விசாக நட்சத்திரம், இவை யாருமே இறைவனை பூவில அவதரித்த நட்சத்திரங்கள். அப்படி இருக்க பிறப்பே இல்லாத, ஆதியும் அந்தமும் இல்லாத பரம்பொருள் சிவபெருமானுக்குரிய நட்சத்திரம் தான் திருவாதிரை. சிவபெருமான நட்சத்திரம் திருவாதிரை ஆனதை பற்றி புராண செய்திகளே நிறைய குறிப்பிடுது. சிவபெருமான் நெருப்பு உருவமா தன்னை வெளிப்படுத்தி காட்டியது சிவராத்திரி நன்னாள்ல தான். பூமியில தோற்றுவித்த ஆருத்ரா நன்னாள்னு சொல்லுவாங்க. ஒரு வருடம் நீங்க சிவராத்திரியோட வழிபட்டீங்கன்னா என்ன பலன் கிடைக்குமோ அத ஒரே நாள் ஆருத்ரா தரிசன நாள்ல நீங்க தரிசித்தா உங்களுக்கு பலன் கிடைக்கும். பதஞ்சலி முனிவரும் வியாபக்தர் முனிவரும் சிவபெருமானோட திருநடனத்தை காண விரும்பி ஈசனை துதித்து பாடினாங்க. அவங்களோட திருநடனத்தை நிகழ்த்தி காட்டிய நிகழ்வு தான் ஆருத்ரா தரிசனமா கொண்டாடப்படுது. ஈசனோட ஆருத்ரா தரிசனம் நம்ம பார்த்தோம்னா நம்மளோட எல்லா பாவங்களுமே நீங்க ஆரம்பிக்கும், நீங்க புண்ணியம் பெறலாம். திருவாதிரை நட்சத்திர நாள்ல சிவாலயம் சென்று எல்லாம் வல்ல நடராஜர் பெருமான தரிசனம் பண்ணுங்க. அளவில்லாத ஆனந்தத்தையும் அடையுங்க. நன்றி, வணக்கம்.